அங்கே இருக்கக்கூடிய மண்ணெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புழுதியாக இருக்குது. செடி ட்ரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உதிர்ந்து போய் கீழே வந்து வெறும் மரமாக காய்ச்சலிக்குது அப்படின்னு பார்க்குறாங்க அவங்க. ஸோ சாவிக்கு வந்து ஒரு இடத்துக்கு சுற்றி காமிச்சு அந்த இடத்துல புரோஷன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாண்ட அவ்விடத்துலன்னு சொல்லுவாங்க, அது யாருமே இல்லை, இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. இந்த பர்ஷியன்ஸ் பார்த்தே அவங்க பேசிக்கிறாங்க, அங்கே வந்து நம்ம பக்கத்து நாடு சார்ந்தவங்க அடிக்கடி வந்து நம்ம இந்த பாஸ் இந்த இடத்துல வந்து அவங்க கொஞ்ச நாளாக ஃப்ரான்ஸ் நாட்டுக்குள்ளே வந்து பொருட்கள் எல்லாமே அவங்க கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க, இங்கேருந்து மக்கள் எல்லாம் வந்து சாவடிக்கிறாங்க, இது வந்து இங்கே இருக்க பஞ்ச நிலவரத்துக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அது மாதிரி ரொம்ப டெரரான பீப்புள் அவங்க அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேச்சு வார்த்தை போகுது. அவங்க வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி, மோசமானவங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கான இவங்க அவங்கள பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்க மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சப்போஸ் நாம் அவங்க யாரையே பார்த்தா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி நம்மளை பார்த்தாங்க அப்படின்னா நம்ம ஃபிஷிங் பண்ணுறது அந்த ஃபிஷ்ஷை வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம், அதனால் அவங்களுடைய இதயம் வந்து கொஞ்சம் நல்ல நல்ல நிலைமைக்கு நல்லா திங்க் பண்ணி நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே பயம் இருக்குது, ஆனால் அந்த ஃபிஷிங் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அந்த நினைப்பு அவங்களோட இருக்குது. ஸோ போல்டாக சொல்கிறார், சரிவா சரிவா என்ன என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷிங் பண்ணலாம்னு சொல்லி போகலாம், நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு சொல்லி சேவுக்கு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சேர்ந்து நடக்கிறாங்க. எது வழியாக பூந்து போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைன்யார்ட்ஸ், அதாவது திராட்சை தோட்டம்லாம் இருக்கு இல்லையா, அது கடையில் பூந்து போகிறாங்க. ஏன்னா திராட்சை தோட்டம் எப்படி இருக்கும், அது கொடி மேலே படர்ந்துருக்கும், அப்போ அது கடியில் என்ன பண்ண பூந்து ஊர்ந்து எப்படி அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போகிறாங்க. ஒவ்வொருத்தர் நடந்து போகும்போதும் கீழே குனிஞ்சு குனிஞ்சு போகும்போதும் அவங்களுடைய கண்களையும் அவங்களுக்கு காதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலர்ட்டாக வச்சுக்கிறாங்க, யாராவது நம்மளை பக்கத்தில் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு. அப்படி அலர்ட்டாக இருக்கும்போது அவங்க போயிட்டு இருக்காங்க. இந்த திராட்சை தோட்டம் தாண்டவுடனே ஒரு வெற்றிடம் இருக்குது, அந்த பேக்ரவுண்டு அந்த இடத்துல பார்த்தீங்க நடந்து போகும்போது யாராக இருந்தாலும் பார்த்துருவாங்க. ஸோ யாராவது பார்த்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ராட்ஸு கையில் வச்சுட்டு குடு குடுன்னு ஓடுறாங்க அந்த ரிவர் கிட்ட. அந்த ரிவரோடைய எட்ஜஸில் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சிக்கிறாங்க. ஸோ மாரிஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கிரவுண்ட் இருக்குல்ல தன்னுடைய காதை கீழே வச்சுட்டு ஏதாவது சவுண்ட் வருதா யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே தன்னுடைய காதை கிரவுண்டில் வச்சு செக் பண்ணுறாரு. யாருமே இல்லைன்னு தெரிஞ்சு ஸோ இப்போது நிம்மதியாக இருக்காங்க. அவங்களுடைய ஃபிஷிங் வேலைங்க இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. சாவுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபஸ்ட்டு ஃபிஷ் எடுக்கிறாரு. அந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா குடோஜன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபிஷர். நெக்ஸ்ட்டு மாரிசர் பிடிக்கிறாரு. ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அந்த ஃபிஷ் வந்து பிடிக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா சின்ன மீனாக இருக்கிறதுனால அந்த தண்ணியிலேருந்து எடுக்கும்போது அது வந்து கிளிட்டர் ஆகி ஒரு சில்வர் கலரில் இருக்காமா, அதான் சில்வர் கலரில் வந்து அந்த அந்த பேக்கில் விழுற மாதிரி அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு விளையாட்டு மாதிரி அவங்களுக்கு தோணுது. இந்த ஃபிஷிங் பண்ணும்போது பழைய நாட்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஜாலியாக அதை ரீகால் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நாள் போகிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ ரொம்ப நேரமாக அவங்க எதுவுமே கேட்கல, எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் எந்த பற்றியுமே அவங்க யோசிக்கலை. அவங்களுடைய இப்போதைக்கு எய்ம் என்னென்னா மீன் பிடிக்கிறது மட்டும்தான், அதில் தான் அவங்களுடைய மெயின் எய்மாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, இப்போ ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, உலகத்தையே மறந்து மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஃபிஷிங் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா திடீர்னு பயங்கரமான ஒரு சத்தம், அந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெடிகுண்டு சத்தம், இந்த துப்பாக்கி சத்தம், அது மாதிரி பயங்கரமான சத்தம் இருக்குது. உடனே பொறுமை மாரிசர் என்ன பண்ணார்னா அவர் லெஃப்ட் சைடில் திரும்பி பார்க்குறாரு. இந்த எண்ட் ஆஃப் த ரிவரில் பார்த்தீங்கன்னா அந்த புருஷியன்ஸ் வந்து அந்த மலை மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அந்த முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் வேலரின். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அதாவது அந்த சிகரெட் குடிச்சிட்டு அவன் போயிட்டு இருக்கான். அது வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்மோக் வந்து அங்கே தெரியுது, தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியும், சிகரெட் பிடிக்க நல்லா தெரியும். அவனை தொடர்ந்து நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் அந்த மலை மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க, இவங்க பார்க்குறாங்க அதை. ஸோ அவங்கள பார்த்து மார்சஸ் சாவிட் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஓகே மறுபடியும் அவங்களாம் வந்துட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. இது கொஞ்சம் கூட அவங்களுக்குலாம் வந்து நாலேஜில் எப்படி இவங்க இன்னொருத்தவங்களை வந்து இவங்க இது மாதிரி ட்ரீட் பண்ணலாம், இப்படி மிருகத்தோடு அவங்க கேவலமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. மாரி சொல்கிறாரு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இன்னும் வார் வந்து அறிவிக்கலையே அப்படின்னு சொல்கிறாரு பேசிக்கிறாங்க. அவங்களுடைய திடீர் திடீர்னு வந்து கொள்ளடிச்சிட்டு போகிறதாகவும் அவங்க மேலே வந்து நம்ம போர் தொடுக்க முடியலையே அப்படின்ற மாதிரி சேவுக்கு வந்து பேசுகிறாரு. அதுக்கு மாரிஸ் சொல்கிறாரு என்ன தான் அரசாட்சி இருந்தாலுமே நமக்கு வந்து ஃபாரின் வார்ஸ் வருது, நம்மளுடைய குடியரசு ஆட்சி இருந்தாலுமே உள்நாட்டு வார் வருது, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை போகுது. ரெண்டு பேருமே பொலிட்டிக்கல் பற்றி கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. இப்படி தான் மவுண்ட் வேலரின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொலை பண்ணுறாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புளை வந்து இந்த பீரங்கிகள் வச்சும் அது மேலே கொலை பண்ணுறாங்க. எத்தனை பேர் வந்து இறந்து போகிறாங்க, அவங்களுடைய ஒய்ஃப்ஸ் சில்ட்ரன் இதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இது தான் வந்து லைஃபா அப்படின்னு சொல்லி சர்வே கேட்குறாரு. அதுக்கு மாரி சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டு இதுதான் சாபுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. இப்படிக்குள்ளே அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தேன் அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா நாலு உயரமான மனிதர்கள் வந்து நிற்கிறாங்க. அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்கன்னா தாடி வச்சுட்டு
நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெஸ் பண்ணுறத பார்த்தோன்னே அவங்க சர்வெண்ட்லாம் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி இருக்காங்க. அவங்க தலையில் வந்து ஒரு ஃப்ளாட்டான கேப்ஸ் போட்டிருக்காங்க. இந்த இந்த நாலு பேருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மீன் பிடிக்கிற ஆளுமே என்ன பண்ணணும், துப்பாக்கி முனையில் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதை மாதிரி அவங்கள அவங்களுடைய அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே அதிர்ச்சியில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் துண்டெல்லாம் அவங்கள வச்சிருந்தெல்லாம் கீழே போட்டுடுறாங்க. இப்போது அடுத்த செகண்டில் இவங்க ரெண்டு பேருமே போட்டில் தூக்கிட்டு போய் ஒரு இல் மேண்ட்ரி அப்படின்ற ஒரு இடத்துல கூட்டு போய் வச்சிடுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சோல்ஜர்ஸ். அந்த இடத்துக்கு இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. இப்போது ரெண்டு பேருக்குமே ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனது அந்த இடம் வந்து என்னென்னா ஒரு ரூடான ஒரு ஆள் உட்காந்துருவான். பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஜெயிண்ட், அதாவது ஹைட் அண்ட் வெயிட்டாக ஒரு ஆள் இருக்கான். சேரில் உட்காந்துட்டு இருக்கு, இந்த ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த ஸ்மோக் எதில் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த லாங் பைப், கிளே பைப் இருக்குல்ல, அதை தான் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப தெளிவான ஃப்ரெஞ்சு வார்த்தையில் வந்து வெல்கம் பண்ணுறான். அந்த வெல்கம் பண்ணுறது வந்து என்ன ஜென்டில்மேன், நீங்கள் ரெண்டு பேருமே வந்து நல்லா ஃபிஷ் பண்ணீங்களா, ஜாலியாக இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே அங்கேருந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேருமே மீன் பிடிச்சாங்க, அந்த பேக் எடுத்துகிட்டு வந்து அந்த ஆள் காலடியில் போடுறாங்க. அந்த மீனை பார்த்துட்டு பரவாயில்லையே இவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே லிசன் பண்ணுங்கள், நான் சொல்கிற கேளுங்க, பயப்பட தேவையில்லை, அந்த ஆள் பேசுகிறான். ஸோ என்னுடைய பார்வையில் உங்கள் ரெண்டு பேருமே நான் என்ன நினைக்கிறேன், உளவாளிகள் மாதிரி தான் நினைக்கிறேன். என்னுடைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் நாட்டுக்காக அனுப்புறது, நீங்கள் இங்கே வந்து ஒரு ஸ்பையாக தான் வந்திருக்கீங்க, நான் வந்து உங்களை என்ன பண்ணுறேன் கேப்சர் பண்ணி உடனே அவங்க ஷூட் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன், நீங்கள் வந்து உங்களுடைய நுழையும் போது உங்கள் பிளேஸ்லேருந்து வந்ததுங்களா ஒரு பாஸ்வேர்டு கொண்டு வந்திருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டு எனக்கு கொடுங்க, நான் உங்களை அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக இருக்கலான்றாரு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணல, அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேர் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அந்த மரண பயம் தெரியுது. ரெண்டு பேருமே எதுவுமே பேசாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காங்க. கை காலெலாம் பயத்தில் நடக்க ஆரம்பிக்குது. அவங்க எமோஷன்ஸ்லாம் போவாருங்க ஐயோ அப்படின்ற மாதிரி. இந்த ஆஃபீஸர் உடனே கிட்ட போய் ரெண்டு பேருமே தெரியாதா அப்படின்றாரு. அப்போது பாஸ்போர்ட் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை விட்டுடுறேன், வீட்டுக்கு அமைதி அனுப்பிடுறேன், இது வந்து என்கிட்ட பாஸ்போர்ட் சொன்னதை நான் அவ்வளோ சீக்ரெட்டாக வச்சுக்கிறேன், யார்கிட்டமே யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்குமே கண்டிப்பாக சாவு உறுதி அப்படின்றாரு. அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா வாய் திறக்கவே இல்லை, கொஞ்சம் கூட அவங்க எந்த ஒரு சிம்டம்ஸ் காமிக்க அமைந்து நிற்கிறாங்க. அப்புறம் பேசுகிறாங்க, உங்களுக்கு நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆப்பனன் சொல்லுவோம். உங்கள் ரெண்டு பேருக்குமே திங்க் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேமிலி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் நினச்சி பாருங்க அப்படின்றாங்க. இது கேட்ட ரெண்டு ஃபிஷர்மேனுமே திரும்பவும் அமைதியாகவே இருக்காங்க. எதுவுமே அந்த அவங்க சொன்ன வார்த்தை பாஸ்வேர்டு அப்படின்ற விஷயம் எதுவுமே உங்கள்கிட்டருந்து வெளியே போகல. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சோல்ஜர்ஸ் அதை பார்த்து அவனோட லாங்குவேஜில் ஏதோ பேசிக்கிறாங்க. அந்த 12 பேர் என்ன சோல்ஜர்ஸ் எல்லாம் உடனே பொசிஷனில் நிற்கிறாங்க. ரெடின்னு சொன்னதுமே அவங்க எல்லாமே ஃபயர் பண்ணணும். அந்த ப்ரொஷன் ஹெட் சொல்கிறான், நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன், ஒரு செகண்ட் மேலே அதுக்கு மேலே நான் தர மாட்டேன், சீக்கிரமாக பாஸ்வேர்டு கொடுத்துருங்க அப்படின்றான், மிரட்டுறான். ஆனால் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருக்காங்க. மோரிஸ்ட்டு சொல்கிறான், ஒரு ஃப்ரெண்டுக்கு தெரியாது நினைக்கிறேன், உனக்கு தெரியும் இல்லை நீ சொல்லு அப்படின்றான். ஆனால் அவனும் என்ன பண்ணுறான், ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ரெண்டு பேருமே கேட்குறாங்க, தனித்தனியாக கூப்பிட்டு ரெண்டு பேருமே வாய் திறக்கவே இல்லை. ஸோ இந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, ஆர்டர் போடுறான், சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க, இப்போ கையில் இருக்கக்கூடிய இந்த கன்ஸை வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. மோரிஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மாரிஸ்ட் வந்து அந்த மீன் பிடிச்ச பேகை பார்க்குறான், அவனுடைய ஹோப்பே போச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறான். உடனே சேவக்கும் மாரிஸ்ட்டும் வந்து ரெண்டு பேருமே குட் பை சொல்லிக்கிறாங்க, கை குலுக்குறாங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸருக்கெல்லாம் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 12 பேருமே ரெண்டு பேருமே சுட்டுறாங்க. அந்த மான்சர் சேவக் பார்த்தீங்கன்னா குள்ளமாக இருக்கிறதுனால மாரிஸ்ட் வந்து டாலாக இருக்கிறதுனால ரெண்டு மாரிஸ்ட் மேலே சேவக் விழுந்து அக்கடியே க்ராஸை மேலே விழுற மாதிரி விழுந்து ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க. அவங்க உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளட் வெளியாகி அவங்க இறந்துடுறாங்க. ஸோ அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, ஆர்டர் கொடுக்குறாரு. அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க கயிறு கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப பெரிய கல்லை எடுத்துகிட்டு வராங்க. அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோடைய கையும் காலெல்லாம் வந்து கட்டி போடுறாங்க. ஸோ கட்டிட்டு அந்த கல்லோட அட்டாச் பண்ணிட்டாங்க. ஸோ ஒருத்தன் வந்து தலையை பிடிச்சிருக்கான், இன்னொருத்தன் வந்து காலை பிடிச்சிருக்கா. ஸோ ரெண்டு பேரும் தலையும் காலையும் பிடிச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டு அந்த ஆற்றுல தூக்கி போட்டுடுறாங்க. அவங்க ஆற்றுல தூக்கி போட்ட உடனே அந்த ஆறையை வந்து ரத்த வெள்ளத்தில் மிதங்குது. ஸோ அந்த மான்ட் வேலரின்னு சொல்கிறேன், இனிமேல் மீன்களுக்கான இது நேரம், ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க, அவங்கள வந்து இந்த மீன்கள்லாம் சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறான்.